அன்பான வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குட்டி ரெசிபி தான். இட்லிக்கு ஷை டிஷ் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டானது, ரொம்ப ஈஸியானது. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஒரு அஞ்சி வத்தல், ஒரு பத்து பூண்டு பல்லு, ஒரு 50 கிராம் அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு. இது வந்து கார சட்னின்னு சொல்லுவாங்க. இது ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் கொஞ்சம் குறகுறோன்னு அடித்து எடுக்க போகிறோம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்க போகிறதில்ல, கொஞ்சம் குறகுறோன்னு அடித்து எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு அது கடுகு மட்டும் நல்லெண்ணெயில் தாளிச்சி கொட்டி அதை இட்லிக்கு தொட்டு சாப்பிட போகிறோம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் போட்டு அப்படியே எடுத்திருக்கோம். இது கூட கடுகு தாளித்து ஊற்றிருக்கோம், அவ்வளோதான். இதை வந்து நம்ம சட்டியில் போட்டு வதக்கணும் அப்படிலாம் கிடையாது. 5 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடலாம். ஸோ இட்லி கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இட்லி கூட இது சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2 இட்லி சாப்பிட்றவங்க 5 இட்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை. Thank you.